வந்து குடல் வறுவல் பண்ணுவோம். அது வறுவல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம் தேவை, கொஞ்சம் குடல் எடுத்து நாலு விசில் விட்டு நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு கட் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி நாலு விசில் விட்டுருக்கேன் குக்கரில். குக்கரில் அவிய வச்சுருக்கேன், அவிய வச்சுருக்கேன், நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா ஐட்டம் பார்த்துக்குருவோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூனு சோம்பு, ஒரு பத்து வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கசகசா, ஒரு நாலு ஸ்பூன் மல்லி எடுத்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு நூறு வெங்காயம் வாங்கி நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சில்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி புட்டு பேசும் தேவையில்லை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சொன்ன ஐட்டம் பூரா லைட்டாக ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க பவுடர், நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவிய வச்சு தண்ணி இருத்துட்டு அந்த இதை மட்டும் குடல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். வறுவல் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன், நாலு விசில் விட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே வெங்காயம் அப்படின்னு பார்ப்போம். தவா வச்சாச்சு, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க, சுருக்கமாக விட்டால் போதும் ஆயில். ஏற்கனவே குடல் வந்து கொழுப்பு அதிகம், அதனால் சுருக்கமாக விட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் காயவும் ஆனியன் போட்டுக்கிடுவோம், சில்லியை போட்டுருவோம். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணவும் கறி மீஸ் போடுவோம். இதுக்கு சோம்பு எதுவும் தேவையில்லையா? ஒன்றும் தேவையில்லை, இது வந்து வறுவல் அதனால் சோம்பு எதுவும் போட வேணாம். டைரெக்டாகவே நம்ம ஆனியன் சில்லி போட்டு கறி லூஸ் போட்டு ஃப்ரை ஆகட்டுமா? ஃப்ரை ஆகட்டும். நம்ம ஸ்டேஜில் நம்ம அவிச்சு வச்சுருக்கோம்ல குடலை போடுவோம். சால்ட் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன், சால்ட் பார்த்தாக்கா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதில் தேவையான அளவு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை கொஞ்சம் போடுவோம். குடலை வச்சு இருத்த வாட்டர் இருக்கா ஊற்றுறதுக்கு? ஆமாம் ஆமாம், கொஞ்சம் வாட்டர் ஊற்றி அதிலேயே வேக விடுவோம். அந்த வாட்டர் வந்து குடலை அவிச்சு இருத்து வாட்டர்? ஆமாம், அவிச்சு இருத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் வாட்ரு. அதை கொஞ்சம் விட்டு நாலு விசில் விட்டு அவிச்சு வேக வச்சு எடுத்துருக்கோம்ல அந்த வாட்டரை விட்டே கொஞ்சம் வேக விடுவேன். அந்த குடலை அவிச்சு இருத்த வாட்டர்? இருத்த வாட்டர் வடிகட்டி வச்சுருக்கேன். வடிகட்டி கொஞ்சம் வேக விட்டுருலாமா? ஆ, கொஞ்சம் நேரம் வேகட்டும். வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த வாட்டரெல்லாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இதெல்லாம் வெந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா, அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா இதெல்லாம் வாட்டர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உதிரியாக வந்துடும் ட்ரையாக. ஆமாம், அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து குடல் வறுவல் ரெடி. நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.